7 தமிழ் பொறுப்பும் பொது நலனும். திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் திருநெல்வேலி ஆகிய இரண்டு இடங்களில் மட்டும்தான் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி அமைந்திருக்கின்றது. அதிக மூலிகை வளங்களை கொண்டது தென்பொதிகை மலை. இந்த மூலிகை வளங்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் திருநெல்வேலியில் 1964 ஆண்டு கட்டப்பட்டது அரசு சித்த மருத்துவக் கல்லூரி. இதன் பொன்விழாவையொட்டி மக்களுக்கு சித்த மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மூலிகை கண்காட்சிகளும் சிறப்பு சொற்பொழிவுகளும் நடத்தப்பட்டது. சித்த மருத்துவத்தை மக்களிடம் கொண்டு செல்ல இவற்றை ஆவணப்படுத்துதல் அவசியம் என்கின்றார் மருத்துவர் சங்கரன். இப்போ சித்தா மருந்துலேயுமே நிறைய மருந்துகள் இருக்குது, மக்களுக்கு ரீச் ஆகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பேஷண்ட்ஸ் சரி டாக்டர்ஸ் சரி ஆவணப்படுத்துறது கிடையாது. எல்லாத்துலேயும் எல்லா ரெக்கார்ட்ஸ் ஃபைல் வச்சுருப்பாங்க. சித்தா டாக்டர் பேஷண்ட் வரும்போதோ சித்தா பேஷண்ட் வரும்போதோ ஃபைல்ஸ் சரியாக கொண்டு வரதில்லை. அவங்க ஒரு நோய்க்கு வேறு வைத்தியம் பண்ணால் கண்டிப்பாக ஆவணப்படுத்தினா கண்டிப்பாக வந்து இப்போ வர பின்னாடி அவங்க சம்மந்திக்கு நல்லாயிருக்கும், அவங்க எல்லாம் நல்லாயிருக்கும். அதை ஆராய்ச்சி பண்ணணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஆவணப்படுத்தணும். ரெண்டு தான் மெயினாக சித்தல் இப்போ நடக்க வேண்டிய. அப்புறம் மூணாவது அலோபதிக்கு கோஆர்டினேஷன் இருக்கணும் கண்டிப்பாக. மேலும் அதிக மூலிகைகளை கொண்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இது தொடர்பாக மதுரை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலரும் இம்மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் மாணவருமான சுரேஷ்குமார் தெரிவிக்கும் போது, திருநெல்வேலி சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு தகுந்த இடம் என்று தெரிவித்தார். நெல்லை மாவட்டத்தில் வந்து யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற இடம், எதையான சூழ்நிலை, நல்ல தாமிரபரணி தண்ணி இருக்குது, பாபநாசம், களக்காடு, ஜீவநதி இருக்குது, களக்காடு, குற்றாலம் போன்ற இடங்களில் வந்து எண்ணற்ற மூலிகள் அடங்கியிருக்கன. அதனால் தமிழக அரசு முடிவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கண்காட்சியில் மக்களின் மூலிகை சார்ந்த உணவு முறைகள் குறித்து விளக்கப்பட்டது. இந்த கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் கண்டுகளித்தனர். திருநெல்வேலி சித்த மருத்துவக் கல்லூரியின் 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு இன்று சித்த மருத்துவ கண்காட்சிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கண்காட்சியிலே சித்த மருத்துவங்கள் குறித்தும் மூலிகை மருந்துகள் குறித்தும் மூலிகை செடிகள் குறித்தும் இந்த சித்த மருத்துவ கண்காட்சியிலே விளக்கப்படுகிறது. எதிர்வரக்கூடிய காலங்களிலே மக்களுக்கு சித்த மருத்துவம் எந்த அளவிற்கு உதவியாக இருக்கும் என்பது குறித்தும் இந்த கண்காட்சியிலே விளக்கப்படுகிறது. இதை ஏராளமான மக்கள் வந்து கண்டுகளித்து செல்கின்றனர். ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.